ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோன்னே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் ஒரு சில காரணங்களால் வந்து எனக்கு வந்து அந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொல்கிறதுக்கு வந்து ரெடியான நேரத்தில் வந்து அம்மா வந்து என்கிட்ட சொல்லிட்டாங்க, அதெல்லாம் வந்து இப்போ பேச வேண்டிய நேரம் கிடையாது, நீ தேவையில்லாமல் எந்தாச்சும் பேசிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். உடனே வந்து நான் சொன்னேன், இது மாதிரி வந்து இப்போ நான் பேசாமல் எப்போ நான் பேசுகிறது, இப்போ பேசலைன்னா எப்போதுமே பேச முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, அதெல்லாம் இல்லை, இப்போ இந்த இப்போ வந்து மாப்பிள்ளை வேணும்னா முடிய போகிற நேரத்தில் நிச்சயத்துக்குன்னு ஒரு வாரம் தான் இருக்குது, எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீ இப்போ வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, முன்னாடியே வந்து உன் விருப்பம் இருக்கா இல்லையான்னு நான் கேட்டனா இல்லையா, கேட்காம ஒன்று கேட்காம ஏதாச்சும் நாங்கள் பண்ணணும் சொல்லு, ஆனால் நீ ஏன் இப்படி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, இல்லைம்மா நான் வந்து வேணுக்குன்னு வந்து இது பண்ணலை, எனக்கு கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு நான் டைம் எடுத்துக்கிட்டேன், ஆனால் எனக்கு வந்து இது சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான்ம்மா தோணுது அப்படின்னோடனே, என்ன சரியாக இருக்காது, என்ன விஷயம், எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுமா அப்படின்னோடனே, இல்லைம்மா ஒன்றுகிட்ட சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது, எனக்கு இந்த விஷயத்தில் வந்து எது வந்து சொல்கிறதுக்கு வந்து ஒன்றும் தயாராக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை, எனக்கு இந்த வாழ்க்கை கரெக்டாக இருக்கும், இவர் எனக்கு சரியாக வருவார் அப்படின்னு சொல்லிட்டு எதை வச்சு நீ முடிவு பண்ணுற, கல்யாணம் வந்து நடந்து இது பண்ணால் தான் வந்து அதை நம்ம வந்து யோசிக்க முடியும், ஆனால் வந்து நீ என்னென்னா வந்து இப்பயே வந்து ஒருத்தவங்களை பார்த்தோன்னே எதாக இருந்தாலும் முடிவு பண்ணிட முடியுமா அப்படின்னு, இல்லை இல்லைம்மா எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, நீ பேசுறியா இல்லை மாப்பிள்ளை வீட்டை போய்ட்டு நான் பேசட்டுமா அப்படின்னோடனே, எங்களுக்கு ஒன்றுமே புரியலை. உடனே வந்து நான் இது மாதிரி வந்து என் பொண்ணு இந்த மாதிரி சொன்னோன்னா உடனே நான் என்ன பண்ணிட்டேன், என்னோடய நாத்தனாருக்கு வந்து ஃபோன் பண்ணிட்டேன். நாத்தனாருக்கு ஃபோன் பண்ணோன்னே அவங்களும் வந்து சரி வர நீ நாளைக்கு நான் வந்துடுவேன், வந்து பேசி லேக்காகிட்ட பேசி புரிய வைப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொன்னாங்க. பார்ப்போம் இல்லைன்னா அப்புறம் என்ன பண்ணுறது, மாப்பிள்ளை வீட்டில் மாப்பிள்ளை வீட்டில் பேசி ஏதாச்சும் புரிய வைக்க வேண்டியதான், அதை தவிர நம்மளால் எதுவும் வேறு வழி இல்லை அப்படின்னோடனே, நீங்களே இப்படி சொல்லிட்டா என்ன பண்ணுறது சொல்லுங்கள், அவள் இஷ்டத்துக்கே நம்ம எல்லாம் வந்து இது பண்ணிக்கிட்டு இருந்தோன்னா நம்ம வந்து அப்புறம் நம்ம முடிவுங்கிறது என்ன இருக்குது சொல்லுங்கள், நம்ம முடிவுங்கிறது எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் நாத்தனார்கிட்ட பேசணும்னா அவங்க சொன்னாங்க என்கிட்ட, அதெல்லாம் வந்து இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் வந்து அவங்க விருப்பத்துக்கு தான் எதாக இருந்தாலும் இது பண்ண பார்க்குதுங்க, நீங்கள் வந்து தேவையில்லாமல் பேசி வந்து அவளோட முடிவை வந்து இன்னும் இது பண்ண ஆரம்பிக்காதீங்க, நம்ம பேசி கொஞ்சம் பொறுமையாக வந்து சம்மதிக்க வைக்க பார்ப்போம், எதுவுமே வந்து இப்போ அவசரப்பட்டோன்னா நம்மளால் எதுவுமே செய்ய முடியாதுங்க அப்படின்னோடனே, சரி இன்னும் ஓகேன்னு நான் ஃபோன் வச்சுட்டு எனக்கு ஒரே கவலை ஆகிட்டு, இரண்டா திடீர்னு லேக்கா அப்படி சொல்கிறாளே, நான் வந்து எல்லாருக்கிட்டையும் வேறு மாப்பிள்ளை பார்த்தாச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், இன்னும் ஒரு வாரத்தில் நிச்சயம்னு சொல்லிவிட்டு தெருவில் உள்ளவங்க எல்லாருக்கிட்டையும் நான் பேசிகிட்டு இருந்தேனே, இப்போ இது இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன ஆக போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு மாதிரி குழப்பமாயிட்டு, அதுலேருந்து ஒரு மாதிரி மனசும் கவலையாகிட்டு என்னடா இது அப்படிங்கிற மாதிரி, அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம வந்து இதுக்கான ஒரு டைம் இது கிடையாது, கவலைப்பட்டு ஒன்றும் ஆக போகிறதில்லை, அவள் வந்து அவளோட விருப்பமும் நம்மளுக்கு முக்கியம் தான், ஏன்னா இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு வளர்த்து பண்ணி படிக்க வச்சு இப்போ வேலைக்கு போகிற நிலைமை ஆகிடுச்சு, அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து அவளை எதுவும் நம்ம இது பண்ண முடியாது, அவளுக்கு இதில் விருப்பம் இல்லைங்கிறேன்னு சொல்கிறாள், அதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் யோசிச்சு தான் பார்க்கணும், முடிஞ்ச வரைக்கும் பேசி பார்ப்போம் இல்லைன்னா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அது ஒரு உண்மை தான்ப்பா, இருந்தாலும் வந்து நம்ம வந்து எதுவுமே வந்து கொஞ்சம் யோசிக்க முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுக்குள்ளேயே நானே சொல்லிக்கிட்டேன், நம்ம வந்து கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோம், நம்ம வந்து அவளை வந்து டைம் கொடுக்கல, அவளுக்கு முதல் நாள் வந்து பொண்ணு மாப்பிள்ளை பார்த்துட்டு போனோடனே வந்து வீடு பார்த்துட்டு போனோடனே நாங்கள் இங்கே போய் பார்த்தோம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், அவளை வந்து விருப்பம் இருக்கா இல்லை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலை, நம்ம மேலேயும் தப்பு இருக்குது அப்படின்னோடனே சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். அப்புறம் மறுநாள் வந்து எப்போதும் போல் என் பொண்ணு ஆஃபீஸ் கிளம்பிக்கிட்டு இருந்தா அப்போக்கின்னு பார்த்தா என்னோட நாத்தனார் வந்து ஊர்லேருந்து வந்தாங்க, வந்தோடனே அவங்க வந்து என்ன லேக்கா இன்றைக்கி நான் ஆஃபீஸ்க்கு லீவ் பண்ண முடியுமாடா அப்படின்னாங்க. உடனே வந்து அதுக்கு லேக்கா சொன்னால் இது மாதிரி ஏன் உடனே இப்போ லீவ் பண்ணுங்கிறீங்க, நீங்கள் எதுவுமே ஃபோனும் பண்ணலை ஒன்றும் பண்ணலை, திடீர்னு வந்து லீவ் பண்ணணும்னு சொன்னால் நான் என்ன பண்ணுறது அப்படின்னோடனே, எனக்காக அத்தையோட நம்ம வந்து வெளியில் போகிற வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறோன்னே, உடனே வந்து நானும் வந்து சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே அமைதியாகவே இல்லை எதுவும் சொல்ல, நம்ம சொன்னால் அவள் லீவ் போட மாட்டாள் கண்டிப்பாக, அவங்களா கேட்டால் கண்டிப்பாக லீவ் போட்டுரும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எதுவுமே வாயை திறக்காமல் அப்படின்னு நின்றுட்டு இருந்தேன். உடனே வந்து அவளே சொன்னால் சரி தான் இன்றைக்கி ஒரு நாளைக்கு உங்களுக்கான பர்மிஷன் கேட்டுட்டு லீவ் போட்டுக்கிறேன்,
நான் இருந்து போகிறேன் விடுங்க, நீங்களும் ஊர்லேருந்து வந்திருக்கீங்க, ரொம்ப நாளாச்சு உங்கள்கிட்ட பேசி. என்ன பண்ணுறது, ராஜு என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னா, அவன் வந்து இப்போ தான் காலேஜ் வந்து ஹாஸ்டலில் தான் போய் தங்கி படிச்சுட்ருக்கான், கோயம்புத்தூரில் படிச்சுட்ருக்கான். அடுத்த வாரம் தான் வரும், இப்போ தானே சேர்த்துருக்கோம், ஒரு வாரமாக தான் காலேஜ் போயிட்டுருக்கான். எப்படி வந்து இன்னும் வர்றதுக்கு எப்படியும் ஒரு 15-20 நாள் கழித்து தான் வந்து வருவானாம் அப்படின்னோடனே, அப்படியா, சரி சரி, ஓகே ஓகே, நம்ம பார்த்துக்கலாம், நம்ம பார்த்து வேறு என்ன பண்ணுறது, ஏதாச்சும் ஒரு முடிவு எடுத்து தானே ஆகணும். ஒரு சில நேரங்களில் வந்து நம்ம என்ன தான் வந்து சரியான ஒரு முடிவு எடுத்தாலும் அதுக்கான ஒரு டைமுங்கிறது நம்மளுக்கு கரெக்டாக வருமாங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஒரு சில நேரங்களில் நம்ம வந்து இது சரியாக இருக்கும் தவறாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாவே யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க நீங்கள் வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு டிஃபன்லாம் எடுத்து வச்சுருந்தேன். அவங்களும் சாப்பிட்டுட்டு லேக்காவா வெளியில் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. என்னென்னா இதுவும் வந்து ஏதாச்சும் பேசுவாங்க பார்த்தா இவ்வளோ அழைச்சிட்டு இங்கே வெளில போகிறாங்களே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி இதாகிடுச்சு. நம்ம ஒரு ஃபோன் பண்ணி சொன்னோம், எதுவுமே வந்து அதை பற்றி இவங்க பேசவே இல்லையே, திடீர்னு இவங்களை அழைச்சிட்டு போகிறதுலேயே இருக்காங்களே அப்படின்னோடனே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து அவங்க கிளம்புறப்ப எதுவும் சொல்லக்கூடாது ஏதாச்சும் நினச்சிக்குவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அமைதியாகவே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னோடய வீட்டுக்கார் ஃபோன் பண்ணார், என்ன என்னோடய தங்கச்சி வந்துச்சாமே என்ன அப்படின்னோடனே வந்திருக்கு அப்படின்னோடனே, எதுவுமே நான் வந்து லேக்கா கல்யாணத்தை பற்றி சொன்னதை பற்றியெல்லாம் அவங்க தங்கச்சி எதுவுமே சொல்லலைங்க. அது ஏதோ வந்து வெளியில் வேலைக்காக வச்சுட்டு போயிட்டுருக்கு, அவளை லீவ் போட்டு அப்படின்னோடனே, இல்லை இல்லை கொஞ்சம் பொறுமையாக இருந்து பேசாத, உன்னோட இந்த அவசரமான பேச்சு தான் உனக்கு வந்து இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, என்னங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லை இது மாதிரி வந்து எனக்கு நேற்றே நைட்டே வந்து நீ ஃபோன் பேசினது அப்புறம் எனக்கு வந்து ராணி வந்து ஃபோன் பண்ணிச்சு, ஃபோன் பண்ணி இது மாதிரி வந்து நாளைக்கு வரேன்னு நான் வந்து லேக்கா வழியில் அழைச்சிட்டு போயிட்டு அவளுக்கு அட்வைஸ் பண்ணுவேன். ஏன்னா வந்து அன்னைக்கு முன்னாடி வந்து பண்ணோம் அப்படின்னா அவள் வந்து இன்னும் இருக்கிறதே தான் சொல்கிறதே தான் சொல்லிக்கிட்டு இருப்பாளே தவிர எது நல்லது எது கெட்டதுன்னு அவளுக்கு தெரியாது. எதையுமே வந்து நம்மளுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக போயிட்டு அவளுக்கு சொல்லி புரிய வச்சால் தான் புரியும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து சம்மதிக்கிறதுக்கு அந்த மாப்பிள்ளை வீட்டை பற்றி நேர்லேயே அழைச்சிட்டு போய் அவளுக்கு நம்ம இது பண்ணால் மட்டும்தான் அவள் அந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பானே அப்படின்னோடனே, ஓ சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு, அதனால தான் வந்து வந்தவொடனே சாப்பிட்டுட்டு நேரில் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போதா அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம், அதனால கொஞ்சம் பொறுமையாயிரு, பொறுமையாக இருந்து எதாக இருந்தாலும் இது பண்ணப்பாரு, எதையுமே அவசரப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொன்னோடனே, ஆமாம்மா நான் வந்து அவசரப்படுறேன் நீங்கள் வேற ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஃபோனை வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அவங்க காலைல ஒரு 10 மணிக்கு போனவங்க வர்றதுக்கு 1 மணி ஆகியுமே வரவே இல்லை. எனக்கு ரொம்ப குழப்பமாயிட்டு, என்ன ஆச்சுன்னு தெரில, எவ்வளோ நேரம் என்ன பண்ணுறாங்க, எங்கே தூரமாக போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எங்கள் நாத்தனாருக்கு ஃபோன் பண்ணி பார்த்தோன்னே, நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடும் கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோன்னே, அதுக்கப்புறம் வந்தோடனே அவங்க வீட்டுக்கு இருந்து வந்தோடனே லேக்காக ரூமுக்கு போயிட்டேன். ரூமுக்கு போயிட்டு நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன், ட்ராவல் பண்ணது கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் நாத்தனார்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி என்ன ராணி என்னாச்சு, என்ன சம்மதிக்கலை அவள், அவளை பற்றி எனக்கு தெரியும், எதாக இருந்தாலும் அவள் அப்படி தான் பண்ணுவாள், நீங்கள் பேசி பேசி உங்கள் டைம் தான் வேஸ்ட்டு அப்படின்னோடனே, அதெல்லாம் வந்து நீயாவே ஏதாச்சும் வந்து பேசிடாத முன்னாடியே அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்களும் என்ன பேசினாங்க, சரி சரி எதாக இருந்தாலும் சொல்லுங்கள், வந்தோடனே சொன்னால் தானே எங்களுக்கும் கொஞ்சம் இதாக இருக்கும் அப்படின்னோடனே, என்னத்தை சொல்கிறது, உங்கள் பொண்ணு வந்து கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டா லேக்கா, அதெல்லாம் வந்து மனப்பூர்வமாக இப்போ சம்மதிச்சிருக்கா, இனிமேல் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னோடனே, என்ன நீ சொல்கிறீங்க, என்னால் நம்பவே முடியல, நேற்று கல்யாணமே வேண்டாம், நான் வந்து மாப்பிள்ளை வீட்டிலாம் போய் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவங்க, இன்றைக்கி எப்படி கல்யாணத்துக்கு சம்மதிச்சா, இதில் எதுவும் வேறு எதுவும் பிரச்சனை வராதுல்ல அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது, அவள் என்னக்கிட்ட அவள் வந்து இப்போ ஒரு 2 மணி நேரத்துலேயே அவளுக்கு நான் எல்லாம் புரிய வச்சுட்டேன், டைரெக்டாக மாப்பிள்ளை வேலை பார்க்குற இடத்துக்கே நான் அழைச்சிட்டு போயிட்டேன், என்ன பொசிஷனில் இருக்கிறாரு, அவர் வீட்டுக்கும் அழைச்சிட்டு போனேன், எல்லாமே வந்து நம்ம நியர்பை தானே 1 மணி நேரம் தானே ஆகும் எல்லாமே போகிறதுக்கு அவங்க வீட்டுக்கு, அதனால் வந்து எல்லாத்தையுமே வந்து நேரில் அழைச்சிட்டு போயிட்டு அவங்க வந்து நான் சொல்லி கொடுத்து எல்லாமே வந்து புரிய வச்சுருக்கேன் அவளுக்கு, அப்படி பண்ணால் மட்டும்தான் அவள் வந்து எந்த சூழ்நிலை வந்தாலும் மாறமாட்டா, இதுதான் நம்ம வாழ்க்கை, இதில் நம்ம கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரியும், நீ அவசரப்பட்டு வந்து பண்ணிக்கோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்னா அவள் வந்து நான் பண்ண மாட்டேன் கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவாள். அவள் வந்து மனசார வந்து மாறினா மட்டும்தான் அந்த முடிவில் வந்து தெளிவாக இருப்பாள். அதனால் எந்த ஒரு முடிவுமே நம்ம தெளிவாக இருக்கணும்னா நம்ம கண்ணுக்கு நேராக பார்த்து இது பண்ண புரிய வச்சா மட்டும்தான் நமக்கு நம்பிக்கை இருக்கும்.
அதை விட்டுட்டு நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்லிகிட்டு இருந்தோம், இல்லை நீ வந்து நான் செய்கிறத நினச்சிட்டு தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு விளைவுகள் தான் நமக்கு வரும். அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து ஓரளவு வந்து அவளுக்கு வந்து புரிய வைக்கிறதுக்கு தான் நான் பார்த்து நின்றேன். அவளும் புரிஞ்சுக்கிட்டான். ஃபஸ்ட்டு கொஞ்சம் வந்து எனக்கு இப்போ கொஞ்சம் மனசு சரியிட்டேன், அது சரியிட்டே இது சரியிட்டேன்னு சொன்னால், அதுக்கப்புறம் வந்து ஒரு மணி நேரத்தில் ஒரு வீடெல்லாம் அழைச்சிட்டு போயிட்டு அவங்க பேரண்ட்ஸ்லாம் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சோன்னே எல்லாமே வந்து அவளாகவே புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க.